अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् तस्मदिष्टार्थसिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர், இந்த நாலு டீட்டெயில்ஸுமே இந்த கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அமுச்சு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான தகுந்த ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டிருக்கேன். முன் அனுமதி பெற்று தகுந்த கட்டணத்தை செலுத்தி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட பேசலாம். பிப்ரவரி மாதம் 2023 ஆண்டு எப்படி இருக்க போகிறது? பிப்ரவரி மாதத்தில் மிக முக்கியமான மூணு கிரகத்துடைய பெயர்ச்சி நடக்க போகிறது. அதில் முதலாவதாக புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு 8ஆம் தேதி பெயர்ச்சி அடைகிறார். ஸோ 8ஆம் தேதி புதன் வந்து காலபுருஷ தத்துவத்தின்படி 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடம் சொல்லக்கூடிய மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைக்கப் போகிறார். அதுக்கப்புறம் சூரியன் பார்த்திங்கன்னா மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு 13ஆம் தேதி மாசி மாதம் 1ஆம் தேதி வந்து பெயர்ச்சி அடையப் போகிறார். 16ஆம் தேதி சுக்கரன் வந்து பெயர்ச்சி அடைகிறார். இங்கே கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறார். அதனால் ஆல்ரெடி குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார். ஸோ குரு தன்னுடைய வீட்டில் சுக்கரன் ஆட்சிப்படக்கூடிய இடத்துல மீனத்துக்கு போகும்பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பிப்ரவரி 5ஆம் தேதி தைப்பூசம். தைப்பூச தண்ணிக்கு கண்டிப்பாக முருகன் வழிபாடு பண்ணணும். பால தண்டாயுதபாணி சுவாமி வழிபாடு பண்ணுறது, முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணுறதுங்கிறது உங்கள் குலம் விருத்தி ஆகும். பிப்ரவரி 18ஆம் தேதி சிவராத்திரி பண்டிகை. அதாவது சிவராத்திரி பொழுது ஆக்சுவலாக 4 ஜாமங்களுமே உணவு உட்கொள்ளக்கூடாது, தூங்காமல் இருக்கணும். அப்படி நீராகாரம் கூட எடுத்துக்காமல் இருந்து அடுத்த நாள் காத்தால் சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணிவிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் தூங்கலாம். ஜென்ம ஜென்மாந்தரமாக நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அருமையான நாள் சிவராத்திரி. மாசி மாதத்தில் வர்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும். யாருக்குன்னா பித்ருக்களுக்கு, முன்னோர்களுக்கு. அதனால தான் வந்து சிவராத்திரி வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஒரு ஒரு ராசிக்குமான பலன்களை இப்போ பார்க்கலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது 11ஆம் பாவகம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு 16ஆம் தேதிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் பெயர்ச்சி அடைகிறது. அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா சுக்கரன், சூரியன், அதுக்கப்புறம் சனி. காலபூஷனுக்கு 10, 11 கூடிய பாவகங்களுக்கான அதிபதி சனி. அப்புறம் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு போகிறச்சு சனியோடு சேர்ந்து, அந்த கர்மா காரகன் சொல்லக்கூடிய சனியோடைய சேர்ந்து சுக்கரனும் அந்த இடத்துல இருக்க போகிறார். 16 வரைக்கும் இருக்கார். ஸோ 16ஆம் தேதிக்குள்ளே என்னெல்லாம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமோ பண்ணிடலாம். நிறையா ப்ரமோஷன் வரும், நல்ல ஆலோசனைகள் வரும், நட்பு வட்டாரங்கள் மூலிமா நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறையா பேருக்கு வேலைகளில் ப்ரமோஷன் கிடைக்கும், குழந்தை பிராப்தம் ஏற்படும், நம்பிக்கை உருவாகும், உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் சரியாக போயிடும். 14ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கரன் குரு இரண்டுமே சேர்ந்து 12ஆம் பாவகம் சொல்லக்கூடிய அயன சயன போக விரயஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து சஞ்சாரம் பண்ணும்பொழுது சுப விரயங்கள் ஏற்படும், ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய பேருக்கு கல்யாணம் சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் பண்ணுறது, காது குத்து, மொட்டை அடிக்கிறது, அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து இந்த பர்ச்சேஸ்க்கு போவீங்க, இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட பர்ச்சேஸ்க்கு எதாவது போவதற்கான வாய்ப்பு, அந்த மாதிரி ஒரு சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜோராக இருக்குது. வெளிநாடு செல்வதற்கான பயணங்கள், வெளிநாடு வெளி ஊர் செல்வதற்கான விஷயங்கள்லாம் நல்லா செட் ஆகும். எங்கேயாவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அது வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜோராக இருக்குதுன்னு சொல்லலாம். சந்தோஷம்னு பார்த்தா 70% இருக்குது, பொருளாதார ஏற்றம் 80% இருக்குது. பர்வதவர்த்தினி அம்பாள் வழிபாடு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை இருக்கும். ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூரியன், சனி, சுக்கரன் மூணுமே 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது. 10ஆம் இடம்னா தொழில்ஸ்தானம். காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானத்தில் 3 கிரகம் உட்கார்ந்துருக்கனால வேலைக்கு பஞ்சம் கிடையாது. ஃபுல் வேலையில் இருப்பீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். வேலையே இல்லை, வாழ்நாள்னா வேலைக்கே போனதில்லைன்னு சொன்னாலுமே அவளுக்கெல்லாம் ரொம்ப பயங்கர பிஸியாக இருப்பாங்க.
பெண்களுக்கு அதிகாரம் கைக்கு வரும், பொருளாதார மேன்மை ஏற்படும். காலபுருஷனுக்கு 10ஆம் வீடுங்கிறது சனியுடைய வீடாக இருப்பதினால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுடைய பிரச்சனையும் நீங்கள் எடுத்து சால்வ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வரும். நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உட்காந்து சால்வ் பண்ணி பஞ்சாயத்து முடிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம். வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் சற்று கவனம் தேவை. சனி சுக்கரன் சேர்ந்தும் பொழுது பொதுவாக பெண்கள்கிட்ட எந்த விதமான வாக்குவாதங்கள் இருக்கக்கூடியது, பெண்கள் கொஞ்சம் பணம் சேர்த்து வைக்கக்கூடிய நிலைமைகள் வரும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு லோன் கிடைக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது, ஒரு சில பேருக்கு அட்வான்ஸ் கூட வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இடத்த வித்துட்டு புது இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஒரு பெரும் யோகத்தை அடையக்கூடிய பிராப்தம் ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு சுக்கரன் சேர்றதுங்கிறது உங்களுக்கு பெரிய பெனிஃபிட். மூதாதியர் சொட்டு, உங்கள் பேரில் சொத்து வந்து ரெஜிஸ்டர் ஆகிறது, கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக மாறுறது, எதிரியை வெல்லக்கூடிய சக்தி பிறக்கிறது, மூத்தவங்க மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கிறது, போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரிட்டர்ன்ஸ் வர்றது, வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கும். மனஸ்திருப்தியாக நீங்கள் இருப்பீங்க என்ன சொல்லலாம். பிப்ரவரி மாதத்தில் பெண்களுக்கு உண்மையான திருப்தி, கண்டிப்பாக நகை நட்டு வாங்குவீங்க, 100% கிஃப்ட்டு வரும், எதிர்பார்க்காத ஒரு ப்ரமோஷன் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே இந்த சந்தோஷம்னு பார்த்தா 80% இருக்குது, பொருளாதார எச்சம் 100% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி, ஹோமம் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும் இந்த மாதம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானத்தில் சுக்கரன் குருவுடைய சஞ்சாரம் வந்து உங்களுக்கு இந்த மாதம் பயங்கரமான ஹிட். வேலைகளில் முக்கியத்துவம் பெறுவீங்க, ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு சில பேருக்கு மேனேஜர் லெவல் போஸ்டிங் கிடைக்கும், மேனேஜர் இருந்தாங்கன்னா உங்கள் கூடையே இருப்பார். வேலை நிமித்தமாக ஒரு வெளிநாடு பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிட்டர்ன் வரும், புதுசாக எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, தொழில் வர்த்தகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சனி சுக்கரன் சூரியனுடைய சஞ்சாரம் 13-16 வரைக்கும் இருக்கிறது பிப்ரவரி. ஸோ அந்த காலகட்டங்களில் பெரியவங்க சார்ந்த, முன்னோர்கள் சார்ந்த, பயணங்கள் சார்ந்த, மேல் படிப்பு சார்ந்த, இந்த நோய் கடன் வழக்குகள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். அந்த காலகட்டங்கள் வரைக்குமே கொஞ்சம் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு இருந்தாலும் அதுக்கப்புறம் சரியாக போயிடும் சொல்லலாம். நிறையா பேருக்கு பயணங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கலாம். ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் இருக்கிறது, காதல் கைகூடக்கூடிய பாக்கியங்கள் இருக்கிறது, பெரியவங்களுடைய அனுகிரகம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம், பொருளாதார மேன்மை ஏற்படும்னு சொல்லலாம். திருப்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அதிகமாக இருக்கும். பெண்கள் சந்தோஷம்னு பார்த்தா 100% இருக்கிறது, பொருளாதார ஏற்றம் பார்த்தோன்னா ஒரு 70% இருக்கிறது. ஸோ 70% அப்படிங்கிறது பேசிக்கலாக நீங்கள் வேலைகளில், பொருளாதாரத்தில், இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கனகதுர்கை அம்மன் வழிபாடு பெரியளவு பெற்றியது. கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு மாதமாக அந்த மாதத்தை கருத வேண்டும். ஏன்னா 16ஆம் தேதி வரைக்கும் அடக்கி வாசிக்கணும்னு நிறைய தடவை நானும் பல வீடியோகளில் சொல்லியிருப்பேன். அதாவது எதுவுமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வீரியம் விஜயம், நமக்கு என்ன பண்ண முடியுங்கிறது வெளியே காட்டாமல் இருக்கணும், எவ்வளோ ரகசியமாக இருக்கணுமோ அவ்வளோ ரகசியமாக இருக்கணும். பேசியில் காலபுருஷனுக்கு 11ஆம் வீடுனா உங்களுக்கு 8ஆம் வீடு. ஸோ அஷ்டம சனியோடு சேர்ந்து அஷ்டம சுக்கரன் அஷ்டம சூரியனும் வர்றது. ஸோ சூரியன் சனி சுக்கரன் மூணுமே வந்து அஷ்டமத்தில் இருக்கிறதுங்கிறது இந்த மாதம் முழுக்க முழுக்க 13ஆம் தேதி 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்பி யாரையும் வந்து பணம் கொடுத்தா ஏமாந்துடுவீங்க. உடல்நிலை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கொஞ்சம் வரக்க வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. ஆனால் அது உள்ள விபரீதம் நடக்கும், அந்த விபரீதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து நிமிர்ந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்துலேயும் நடந்துடும். அதாவது 13 நடந்ததுன்னா 16ஆம் தேதி டோட்டல் வந்து உங்கள் கைக்கு வந்துடும். ஆஃபீஸில் எதாவது உங்களுக்கு எதிர்த்தால் அரசியல் பண்ணுறாங்க, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு எதாவது அவமானம் நடக்குதுன்னா அது எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய வல்லமை வந்துடும். மிகப்பெரிய ஏற்றம், மிகப்பெரிய அனுகூலம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். இன்னொன்று, இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலைமை வரைக்கும் தான் இந்த மாதிரி பிரச்சனை. அதுக்கப்புறம் சுக்கரன் கடந்து என்ன பண்ணுறாருனா 9ஆம் இடத்துக்கு போயிடுறார். 9ஆம் இடம்னு சொல்கிறது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். அப்போ தெய்வ நம்பிக்கை, தெய்வ பிராப்தி, உடல்நிலைகள் பாதிப்புலேருந்து வெளியே வருவது, பிரச்சனைகள்லேருந்து வெளிவருவது, பெரிய பெரிய பிரச்சனைகள், அதுவும் பெண்கள் பணம் சார்ந்த பிரச்சனைகள், வண்டி வாகனங்களில் விபத்துகள் இருந்தால் அதை சரியாக போயிடும்.
பயணங்கள் மூலிமா லாபங்கள் ஏற்படும், ஆஃபீஸ் ரிலேட்டடுக்காக நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், மெயினாக நம்பிக்கை பிறக்கும். தொழிலில் எது பண்ணாலும் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்துட்டு மாதிரி இருக்கும், அதெல்லாம் சரியாக போய்டும்னு சொல்லலாம். நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், யாராக இருந்தாலும் பொறுமையாக இருக்கணும். சந்தோஷம்னு பார்த்தா ஒரு 70%, பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா ஒரு 60%. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சனி சுக்கரன் சூரியன் மூணுமே சேர்ந்திருக்கிறது. நல்ல வாழ்க்கை துணைக்கு உடல்நிலை பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை துணை கூட ஒரு புது பார்ட்னர்ஷிப் ஓரியன்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய நண்பர்கள், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அதாவது ஒரு விஷயத்தில் கெட்டதாக இருந்தாலும் ஒரு விஷயத்தில் நல்லதாக தான் இருக்குது. யாருடைய பிரச்சனைனா உடல்நிலை பாதிப்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், நீங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி. ஏன்னா 1-7 சமசப்தமாக பாவங்கள். 1ஆம் பாவகம்னால் நீங்கள், 7ஆம் பாவகம்னால் உங்கள் மனைவி அல்லது உங்கள் கணவர், வாழ்க்கை துணை யாராக இருந்தாலும் சரி. அடுத்தது 8ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனராசிக்கு, அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடுங்கிறது உங்கள் ராசி லக்னத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வீடு. அங்கே சுக்கரன் குரு சேர்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சுபகாரியத்திற்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக இந்த காலகட்டங்களில் லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்லலாம்னா, உங்கள் பெரியவங்களுக்கு பிடிக்காத கல்யாணமாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உடல்நிலைகளில் மெயினாக கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், பிளட் சுகர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருக்கணும். வீட்டில் தாயாருடைய உடல்நிலைகள், பெரியவங்களோட உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். ஒரு சில பேருக்கு திடீரென்று வெளிநாடு செல்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், திடீரென்று வேறு ஊருக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறையா எதிர்பார்க்குற விஷயத்தோடு எதிர்பார்க்காத விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீகத்தை மேலே உங்களுக்கு நாட்டம் இருந்ததுன்னா தயவுசெய்து வந்து காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். சிம்மராச நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். சந்தோஷம்னு பார்த்தா ஒரு 60% இருக்குது, பொருளாதார ஏற்றம் ஒரு 65% இருக்குது. வியாபாரிகளாகட்டும் மாணவ மாணவிகளாகட்டும் கவனம் செதறாமல் இருக்கணும், வேலைகளில் மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காலபைரவர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் மீனத்தில் சுக்கரன் குரு காம்பினேஷன் பிப்ரவரி 16ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கப்படுறது. கன்னிராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே புதிய வேலை கிடைப்பது, அருமையான மனைவி அமைகிறது, அருமையான கணவர் அமைகிறது, அருமையான நட்பு வட்டாரங்கள் விரிவடைகிறது, வேறு மொழி பேசக்கூடிய வேறு இடத்துல நிவசம் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய நபர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது, அது மூலிமா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் சிறந்து விளங்குவது, புதுசாக பிரான்ச் போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, சுயதொழில் தொடங்குவது, இதெல்லாம் ரொம்ப அனுகூலமாக இருக்கப்படுது. அது வரைக்கும் இந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடிய ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் வந்து உட்கார்றாரு அப்படின்னா, அந்த சனியோட சேர்ந்து என்ன பண்ணாருன்னா சூரியன் சுக்கரன் சேர்ந்துருக்க போகிறார் எப்போ, 13ஆம் தேதி வரைக்கும். ஸோ 13ஆம் தேதி வரைக்கும் என்னென்னா எல்லாமே வெற்றி தான், எல்லாமே பொருளாதார ஏற்றம் தான், கனமான பண வரவு தான், திருப்தி தான். எதிரியே இருக்க மாட்டாங்க, எதிரியை வந்து நீங்கள் வெல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் ஏற்படுறது கன்னிக்கு. அதுக்கப்புறம் சுபகாரியங்கள் சார்ந்த செலவுகள் தான் நடக்கும், சுப விரயங்கள்லாம் பண்ணுவீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவீங்க. நிறையா விஷயங்களில் ஏற்றத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும். குலதெய்வத்துடைய கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க, நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வியாபாரிகளுக்கு, மாணவ மாணவிகளுக்கு, விவசாயிகளுக்கு ரொம்ப ஜோராக இருக்குது. சந்தோஷம்னு பார்த்தா கிட்டத்தட்ட 80% இருக்குது, பொருளாதார ஏற்றம் ஒரு 90% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தென் திருப்பதி வழிபாடு, வெங்கடாச்சலபதி வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்கள், அதாவது 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் சனி சுக்கரன் மூணுமே சேர்ந்து இருக்கிறது. அதனால் கலை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, பழைய விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த விதத்தில் நீங்கள் வந்து கமிஷன் புரோக்கரேஜ் கலை சார்ந்த விஷயங்கள் இருந்தீங்கன்னா பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா சுக்கரன் பயிற்சி அடைகிறது எங்கே, மீனத்துக்கு. ஸோ மீனத்தில் சுக்கரனுடைய இடம், சுக்கரன் தன்னுடைய வீட்டில் இருக்கிறது, குருவோட சேர்ந்து இருக்கிறது, குரு சுக்கரன் ராங் காம்பினேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய பணத்தை கொடுக்கும், பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும், செம பணம், செமையான தொழில் வளர்ச்சி ஏற்படும். ஒரு சில பேருக்கு மிக முக்கியமான ஒரு இடத்துலேருந்து ஃபோன் வரும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துலேருந்து ஃபோன் வரும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நம்பாமல் இருந்தாலும் இது உண்மையாகவே நடக்கும்.
பணம் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது. விவசாயிகளுக்கு நல்லா இருக்கப்படுது, வியாபாரிகளுக்கு நல்லா இருக்கப்படுது. இந்த சுக்ரன் குரு காம்பினேஷன் காலபுருஷனுக்கு 12ஆம் வீடுனா உங்களுக்கு 6ஆம் வீடு. அருமையான வேலை கிடைக்கும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட வேலை, மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை, கலை சார்ந்த வேலையாக இருக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சில பேருக்கு குழந்தை பிராப்தம் கூட ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். எல்லா விதமான போட்டிகள்லையும் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஒரு வீடை விற்றுறது, பணம் கைக்கு வந்து சேர்றது, ஒரு வீடை விற்றுட்டு இன்னொரு பெரிய வீடு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடைபெறும். வீட்டுக்குள்ளே அந்த சந்தோஷம்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 70% இருக்குது. பொருளாதார ஏற்றம்னு பார்த்தோன்னா 100% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி, தாயார் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல விஸ்யங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்து, ரோணகுன் வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சனி, சூரியன், சுக்கரன் மூணுமே சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைமையில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகம் அங்கே இருந்தாலும் பெனிஃபிட் தான். ஏன்னா காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு. அதனால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம், கனமான பணம் வரவு வர்றது, திருப்தி கொடுக்கறது, அம்மாவுடைய உடல்நிலைகளில் பாதிப்புகள் சரியாக போகிறது, அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள்லாம் சரியாக போயிடும், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும், தாய் வழி உறவுகள், ரத்த பந்த உறவுகள், குடும்பத்தில் ஒரு சௌகரியமான சந்தோஷமான விஷயங்கள் நடக்கிறது. அதுக்கப்புறம் 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய மீன ராசியில் சுக்கரன் குரு காம்பினேஷன் ஏற்படுது. பேர், புகழ், அந்தஸ்து, பட்டம், பேர், குழந்தை பிராப்தம், கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள், மிகப்பெரிய ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கப்படுது. அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்த்தாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் போகும். குழந்தை பிராப்தன் வரன் வேண்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நன்னா புரிஞ்சுக்குங்க. கலியுக காமதேனு, கல்பவிருஷம், மந்திராலய மகாபிரபு, ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியோட சந்நிதிக்கு சென்று ஒரு மட்டத்தேங்காய் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து, அங்கே இருக்கக்கூடிய சுவாமிஜி கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் பெற்று ரிட்டன் வாங்க. அருமையான குழந்தை பிராப்தம் அடுத்த 60 நாட்களுக்குள்ளே நடக்கும். ஏன்னா குரு சுக்கரன் சேர்ந்திருக்க மீனத்தில் விருச்சிகத்துக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். அருமையான காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகிறது, நீங்கள் நம்பவே மாட்டீங்க. வெளிநாடு செல்வதற்கான பிராப்தம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், தீர்க்கமான பண வரவு, நம்பிக்கையோடு இருங்க. எதிர்பார்க்கறதோட எதிர்பார்க்காத பெனிஃபிட் நிறைய நடக்கும். சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீங்க, என்ன சொல்லலாம். சந்தோஷம்னு பார்த்தா 60%, பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது 100%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராகவேந்திர சுவாமி வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் சூரியன் இருக்காரு, சனி இருக்காரு, சுக்கரன் இருக்கார். பல விஷயங்களில் நீங்கள் வெற்றி மட்டுமே காண்பீங்க. மனசில் தெம்பும் தைரியமும் இமாலயம் மாதிரி இருக்கும். பெரிய மலை, இமயமலை மாதிரி உங்கள் மனசில் தைரியம் தொங்கி நிற்கும். சகோதரர்கள் மூலியமாக லாபங்கள் ஏற்படும், பயணங்கள் மூலியமாக வெற்றிகள் ஏற்படும். மிக முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணுவீங்க, ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க, ஒரு ஆர்டர் கைக்கு வந்து சேரும். பல்க் ஆர்டராக இருக்கும். பெண்கள் உண்மையாகவே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பணத்தேவைகள் பூர்த்தியாகும், மனத்தேவைகள் பூர்த்தியாகும். அதே மாதிரி பொருளாதாரத்தில் தங்கம் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்பட போகிறது. உங்கள் அம்மா மூலியமாக நல்லது நடக்கும். உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும். உங்கள் வீட்டில் ஒரு சொத்து சேருவதற்கான வாய்ப்புகள், வீடு ஜம்முன்னு என்ன சொல்லலாம், ஒரு வீடு உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள்னு சொல்லலாம். அதே மாதிரி வீடுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஏதாவது சோஃபா செட்டு இல்லை ஆடை, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இன்டீரியர்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவீங்க. கையில் நல்ல பணம் வருவாய் வரக்கூடிய ஒரு அமோகமான பிராப்தம் ஏற்பட போகிறது. ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு, அறிவுரை கூறக்கூடிய எந்த ஒரு தொழிலும் நீங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் வந்து செம்மையாக இருக்கும். இந்த வாரமே வந்து, இந்த மாதமே பிரம்மாண்டமாக இருக்க போகிறது. ரொம்ப யோகமான காலகட்டமாக இருக்கப்படுறது. சிவபெருமானுடைய வழிபாடு பண்ணிவிட்டு இந்த வாரம், இந்த மாதம் நீங்கள் எது பண்ணாலும் சூப்பர் தான். அதாவது எல்லாருக்கும் நல்லா இருக்குது. மாணவ மாணவிகளுக்கு, வியாபாரிகளுக்கு, விவசாயிகளுக்கு, கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு, எல்லோருக்கும் சூப்பர். சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள், ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கும். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்கள் 2ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை, அதனால் வந்து பேச்சு கொஞ்சம் தோரணையாக இருக்கும், பேச்சு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும்னு சொல்லலாம்.
அதில் சூரியன் சனி சுக்கரன் மூணும் சேரும் பொழுது எந்தெந்த டைமுக்கு எப்படி எப்படி பேசுவீங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் என்ன பேசினாலும் சரி பணமாக மாறும், பொருளாக மாறும். கண்டிப்பாக தங்கம் வாங்குவீங்க, வெள்ளி வாங்குவீங்க, தான தர்மங்கள் பண்ணுவீங்க, குழந்தைகளுக்கு நன்மைகளுக்காக சில விஷயங்கள் பண்ணுவீங்க. வியாபாரம் வந்து சிறந்து விளங்கும், வியாபாரத்தில் கையில் பணம் வந்து கொடுக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். கோச்சார பலன்கள் வந்து மகரத்துக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் மூணாம் இடம் சொல்லக்கூடிய மீன ராசிக்கு குரு சுக்கரன் சேரும் பொழுது பயணங்களினால் லாபம், தெய்வ அனுகிரகம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சில பேர் வந்து பெரியவங்களுக்கான விஷயங்கள் பண்ணுவீங்க, காசி கயா அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த அபார்ட்மெண்ட்டில் சின்னதாக ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறது. உங்கள் பெயர் நல்ல பெயராக மாறும்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வெளிநாட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். குரு சுக்கரன் சேரும் பொழுது பேசிக்கலாக ஜெர்மனி யுஎஸ் சம்மந்தப்பட்ட இடங்களில் நீங்கள் குடிபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்லலாம். நல்ல மாற்றங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சகோதரன் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு வீடு வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். சுப விரயங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும், பயணங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். சந்தோஷம்னு எடுத்து பார்த்தா 85% இருக்குது. பொருளாதார ஏற்றம்னு பார்த்தோன்னா ஒரு 80% இருக்குது. தான தர்மங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு உங்கள் ராசி அல்லது லக்னத்திலேயே சனி சூரியன் சுக்ரன் மூணுமே இருக்கப்படுறது. எப்போது 13ஆம் தேதி 14 வரைக்கும் இருக்கிறது. அதனால் மெயினாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, பெண்மணிகள், வயோதிகமான ஆட்கள் வந்து உங்கள் கூட இருப்பாங்க. அவங்களுடைய ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். அது மூலிமா லாபம் தான் ஏற்படுமே தவிர நட்டம் ஏற்படாது. அதே மாதிரி கால் முட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விதத்துலையுமே தேவையில்லாத கன்ஃபியூஷன், தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே போகக்கூடாது. சின்ன விஷயம் வத்த தலைவலி கண் வலி பிரச்சனைகள் வந்துன்னா உடனே போய் டாக்டர் பார்க்குறது நல்லது. உங்கள் ராசியில் லக்னத்துலேருந்து குரு சுக்கரன் சேர்ந்துருக்க போகிறார். எப்போன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறது. அதாவது மார்ச் 13 வரைக்கும் இருக்கிறது. அதனால் ரொம்ப அனுகூலமாக இருக்க போகிறது. சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம், லிக்விட் கேஷ் நன்னாக சேரும். நல்ல பண வரவு, அருமையான பேச்சுவார்த்தை. உங்கள் பணம் வந்து சுபகாரியங்களுக்கு செலவிடுவது, நல்ல காரியங்களுக்கு செலவிடுவது ஏற்றமான காலமாக இருக்கப்படும். சுக்கரன் குரு சேரும் பொழுது ஆடம்பரமான செலவுகள் இருக்கும். பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, சுபகாரியங்களுக்கு செலவுகள் இருக்கும். ஒரு சில பேர் உங்கள் வீட் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் வந்து வெளிநாடு போவாங்க, இல்லைன்னா வேற ஒரு ஊருக்கு போயிட்டு வருவாங்க. நல்ல விஷயத்துக்காக செலவுகள் அதிகமாக செலவிங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு பணம் வரவும் வரும், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணம் வரும், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். புதுசாக ஒரு பிரான்ச் போட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் கிடைக்கும். ரொம்ப யோகமான ஒரு காலகட்டங்களில் நீங்கள் இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். பலவிதமான ஏற்றங்கள், பல சங்கடங்கள்லேருந்து நீங்கள் வெளிவர போகிறீங்க. நம்பிக்கையோட, நாணயத்தோடு நீங்கள் இருக்க போகிறீங்க. நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு முறை முடிஞ்சுன்னா திருப்பதி போயிட்டு வாங்க. ஏன்னா திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கலாம், பெரிய மாற்றம் ஒன்று கொடுக்கும். காணாமல் போன ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் கிடைக்கும். யோகமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். சந்தோஷம்னு பார்த்தா 60%, பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா 80%. திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் சுக்கரன் சனி 13ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறது. அதனால் நண்பர்களுக்காக விரயங்கள் பண்ணுவீங்க, சுபகாரியங்களுக்காக விரயங்கள் பண்ணுவீங்க, மூத்த சகோதரன் சகோதரிகளுக்காக விரயங்கள் பண்ணுவீங்க. ஒரு சில பேர் ப்ரமோஷன் கம் ட்ரான்ஸ்ஃபர் வரும், அது ஒரு பிடிக்காத இடமா இருக்கலாம், இல்லை பிடிக்காத மனிதர்கள் கூட அந்த இடத்துல இருக்கலாம். ஆனால் நீங்கள் மேனேஜ் பண்ணிடுவீங்கன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கே குரு சுக்கரன் வரப்போகிறார். உண்மையான நல்ல விஷயம், பரிபூர்ணமான திருப்தி, நல்ல பணம் வரும். ஒரு சில பேருக்கு பதவிகள் கிடைக்கும், குழந்தை பிராப்தம் ஏற்படும், கல்யாணம் நடக்கும், என்ன வேணால் நடக்கும். அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நம்பிக்கையோடு பல காரியங்கள் நீங்கள் எடுத்து பண்ண போகிறீங்க. மிக மிக முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. மீன் உங்கள் உடல்நிலைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பிபி சுகர் சார்ந்த விஷயங்கள்,
ரொம்ப சூப்பராக செட் ஆகப்படுது. ஒரு சில கால் முட்டியில் ஏதாவது பாதிப்பு உள்ளக்கூடிய வாய்ப்புகளுக்கு சத்த கவனமாக இருக்கணும். மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாம். ஆண்கள், பெண்கள், பெரியவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்க, விவசாயிகளுக்கு ரொம்ப அருமையாக இருக்கப்படுது. எடுத்த காரியங்களில் 13ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பு. வீட்டுக்குள்ளே சந்தோஷம்னு பார்த்தா ஒரு 70% இருக்குது. பொருளாதார ஏற்றம் ஒரு 70% இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சேது மாதவ சுவாமி வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்து, ரோணகுண்வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.